ஒன்பதாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் இயல் இரண்டு கவிதை பேழை தாவோ தே ஜிங். ஆரக்கால் முப்பதும் சக்கரத்தின் மையத்தில் இணைகின்றன. ஆனால் சக்கரத்தின் பயன் அதன் காலிப்பகுதியால் கிடைக்கிறது. பாண்டம் பாண்டமாக களிமண் வணையப்படுகிறது. ஆனால் பாண்டத்தின் பயன் அதன் காலிப்பகுதியால் கிடைக்கிறது. வீட்டுச் சுவர்களில் வாயிலுக்காகவும் சன்னலுக்காகவும் வெற்று வெளியை விடுகிறோம். ஆனால் வாயிலும் சன்னலும் வெற்று வெளி என்பதால் பயன்படுகின்றன. எனவே ஒரு பக்கம் இருத்தலின் பலன் கிடைக்கிறது, இன்னொரு பக்கம் இருத்தலின்மையை பயன்படுத்திக் கொள்கிறோம். லா ஓட்ஸு. ஆரக்கால் முப்பதும் சக்கரத்தின் மையத்தில் இணைகின்றன. ஆனால் சக்கரத்தின் பயன் அதன் காலிப்பகுதியால் கிடைக்கிறது. பாண்டம் பாண்டமாக களிமண் வணையப்படுகிறது. ஆனால் பாண்டத்தின் பயன் அதன் காலிப்பகுதியால் கிடைக்கிறது. வீட்டுச் சுவர்களில் வாயிலுக்காகவும் சன்னலுக்காகவும் வெற்று வெளியை விடுகிறோம். ஆனால் வாயிலும் சன்னலும் வெற்று வெளி என்பதால் பயன்படுகின்றன. எனவே ஒரு பக்கம் இருத்தலின் பலன் கிடைக்கிறது, இன்னொரு பக்கம் இருத்தலின்மையை பயன்படுத்திக் கொள்கிறோம். லா ஓட்ஸு. பாடலின் பொருள். சக்கரம் பல ஆரங்களை கொண்டதாயினும் அவற்றிடையே உள்ள வெற்றிடத்தை மையமாக வைத்தே சுழல்கிறது. அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட பானையாயினும் அதன் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. வீட்டிலுள்ள சாளரமும் கதவும் கூட சுவரின் வெற்றிடமே, அதுவே நமக்கு பயன்பாடு. சுவர்களுக்கிடையே உள்ள வெற்றிடமே அறையாக நமக்கு பயன்படுகிறது. நம் பார்வையில் படும் உருப்பொருள்கள் உண்மை எனினும் உருவம் இல்லாத வெற்றிடமே நமக்கு பயனுடையதாகிறது. வெற்றிடமே பயன் உடையதாகுமெனில் நாம் வெற்றி பெற தடை ஏதும் உண்டோ? வாழ்க்கை மிகவும் விரிவானது. அதன் சில பகுதிகளை மட்டுமே நாம் பயன்படுத்துகிறோம், உணர்கிறோம். நாம் பயன்படுத்தாத அந்த பகுதிகளும் சுவை மிகுந்தவை, பொருள் பொதிந்தவை. வாழ்க்கையின் அனைத்து பக்கங்களையும் சுவைத்து நம் வாழ்க்கையை பொருளுடையதாக்குவோம். நூல் வெளி. லாவோட்சு சீனாவில் கிமு இரண்டாம் நூற்றாண்டிற்கு முன் வாழ்ந்தவர். சீன மெய்யியலார் கன்பூசியஸ் இவரது சமகாலத்தவர். அக்காலம் சீன சிந்தனையின் பொற்காலமாக திகழ்ந்தது. லாவோட்சு தாவோவியம் என்ற சிந்தனை பிரிவை சார்ந்தவர். ஒழுக்கத்தை மையமாக வைத்து கன்பூசியஸ் சிந்தித்தார். லாவோட்சுவோ இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்னும் சிந்தனையை முன்வைத்தார். தாவோவியம் அதையே வலியுறுத்துகிறது. பாடப்பகுதியிலுள்ள கவிதையை மொழிபெயர்த்தவர் சி மணி என்பவர்.